அஸ்லாம் அண்ட் ஹைடியர்ஸ் சாக்லேட் காஃபி ப்ளஸ் ஹாட் சாக்லேட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாமல் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் பால் எடுத்துக்கிறேன் இது நாலு பேர் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு குடிக்கலாம் ரெண்டு பேரும் வந்து ஃபுல்லாக குடிச்சிங்கன்னா கழிவுவிடும் அதுக்கப்புறம் சக்கரை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அண்ட் ஒன் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் கார்ன்ஸ்டாட்ச் சொல்லுவாங்களே அது சேர்த்துக்குங்க கோகோ பவுட்ரு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க காஃபி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி காஃபி ரொம்ப பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நார்மலான தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற லம்ஸ் எல்லாம் இல்லாமல் பால் நல்லா குதிச்சு வந்த உடனே அந்த சக்கரை கரிஞ்சிடும் நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா அந்த டைமிங்கில் வந்து இதை நம்ம கலவை இதில் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து லம்ஸ் விழுந்துடும் ஏன்னா கார்ன்ஃப்ஃபிளவர் இருக்கிறதால ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி ஏன்னா டீ போடுறவங்களுக்கு தெரியும் எப்போ வந்து சுகர் ஒரு கரையும் அப்படின்னு சொல்லி அண்ட் ரெண்டு ஃபைவ் ருப்பி வந்து சாக்லேட் எடுத்துருக்குறேன் டைரி மில்க் இங்கே ஒரு பாப்பா பர்த்டே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா அதை நான் நைஸாக எடுத்து சாக்லேட் காஃபி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இதை வந்து போட்டுட்டேன் ஸோ போட்டுட்டு இது நல்லா இங்கே பாருங்கள் இன்னும் கரையில ஸோ நல்லா கரையிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சாக்லேட் நான் எப்போ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவரோட அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும் இல்லையா அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்குனிங்கன்னா செம்ம திக்காக செம்மையாக இருக்கும் ஒரு வாட்டி குடிச்சிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அதான் வேணும்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க குழந்தைங்க விடவே மாட்டாங்க அவங்க டேஸ்ட்டுங்க வீடு பிடிச்சிருந்தாலே